எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஃபேமிலியாக கொடைக்கானலுக்கு டூர் போனப்போ தங்கின இடம் இது தான். இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மவுண்டன் வியூ இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடம் அவங்களே கொடுக்குறாங்க. அதோட நைட்டு கேம்ப் ஃபயர் இருக்குது. டின்னரும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. அதோட நைட்டும் காலையிலையும் டீயும் அவங்க கொடுப்பாங்க காம்ப்ளிமெண்ட்டாக. இங்கே ஒரு ஆளுக்கு தங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 500 ஆகும், அதுவும் இந்த சீசன் டைம்லேயே. இப்போ நம்ம தங்கின இந்த இடத்துடைய ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசியில் தான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் கொடைக்கானல்னு பிளான் மாறிச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு மேகமலை போகிறதா தான் பிளான் இருந்தது. கடைசி டைமில் மாறினதால வண்டி புக் பண்ணுறது ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது. வண்டியெலாம் நிறையவே ஃப்ரீயாக இருந்தது. ஆனால் நம்ம தங்குறதுக்கான இடம், கொடைக்கானலுக்கு நிறைய பேர் வருவாங்க, தங்குறதுக்கான இடம் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, நம்ம சிட்டிக்குள்ளே ஏதாவது ஒரு இடம் பார்க்குறோம் கம்மி பட்ஜெட்டில் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் நிறைய லாட்ஜு காட்டேஜ் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பொட்டி பொட்டியாக ரூம் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஒரு 2 பேருக்கு 1500 ரூபா இந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணி ஒரு ரூமில் தங்குற மாதிரி இருக்கும். 1500 ரூபா 600 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் நிறைய ரூம் இருந்தது. அந்த கொடைக்கானல் லேக்கு பக்கத்தில் கூட ஒரு ரூம் இருந்தது. இப்போ அங்கே நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேமிலியாக போகும்போது ரொம்ப செலவாகும். எப்படின்னா 2 பேராக தான் ஒரு ரூமில் தங்க வேண்டியது இருக்கும். இப்போது நம்ம ஒரு 10 பேர் போகிறோன்னா 1500 இந்த மாதிரி 5 ரூமுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போது 7500 ரூபா உங்களுக்கு செலவாகும். ப்ளஸ் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா அதுவும் சேர்ந்து வரும். உங்களுக்கு கிடைச்சதுன்னா லக்கு, இல்லைனா அதை விட அதிகமாக தான் கண்டிப்பாக தங்குறதுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். சரி, நம்ம தங்கக்கூடிய இடம் கொஞ்சம் அமைதியாகவும் இருக்கணும், ஃப்ரீயாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வேறு ஏதாவது இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடணும். அப்போ நமக்கு கிடைச்ச இடம் தான் இந்த பாத் ஆஃப் மிஸ்டிக் மெடிடேஷன் சென்டர். இது வந்து ஒரு பேசிக்காக மெடிடேஷன் சென்டர் தான். மாதத்தில் 1 நாளோ 2 நாளோ மெடிடேஷன் ப்ரோக்ராம் நடக்கும். அப்போ அதில் கலந்துக்கிறவங்க அங்கே தங்கிக்குவாங்க. மீதி நாட்களில் தான் இவங்க வந்து இதை ரெண்ட்டுக்கு விடுறாங்க. இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மவுண்டன் வியூ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி ஒரு மலையும் இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இவங்களே வழியும் செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஏறி போய் மேலே போய் பார்த்தோம்னா அந்த வியூ வந்து இன்னுமே வந்து அழகாக இருக்கும். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் போகிற வழியில் பெருமாள் மலைன்னு ஒரு ஸ்டாப் வரும். அந்த இடத்துல 2 ரோடு பிரியும். ஒன்று கொடைக்கானல் போகிறது, இன்னொன்று பழனிக்கு போகிற ரோடு. இந்த பழனிக்கு போகிற ரோட்டில் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம். இங்கே பார்க்கிங் பண்ணுறதுக்கு அவங்க இடம் வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வெளியிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்னிஸ் இதெல்லாம் ஒரு ஜன்னலில் வச்சுருப்பாங்க. அதை நம்ம எடுத்து அங்கே விளையாடவும் செஞ்சுக்கலாம். நைட்டில் பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயரும் இருக்குது. அதோட ஈவினிங் ஒரு தடவை, மார்னிங் ஒரு தடவை அவங்களே டீ காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறாங்க. சாப்பாடும் இங்கேயே அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 75 ரூபா அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் 2 சப்பாத்தி சாப்பிட்டாலும் அதே 75 தான், 10 சப்பாத்தி சாப்பிட்டாலும் அதே 75 தான். அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி காலையில் இட்லி தோசை இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நைட்டு சப்பாத்தி தோசை இந்த மாதிரி. இது வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடாக இல்லை, ஓரளவுக்கு வீட்டில் செய்கிற மாதிரியான சாப்பாடாக தான் இருக்குது. இட்லிலாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ பூ மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது. அதோட இங்கே சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா கேன்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்க சாப்பாடு கொடுக்குற டைமில் நம்ம சாப்பிட்டுட்டு வந்துடலாம். சாப்பாடு வச்சுருவாங்க. நம்ம பஃபே சிஸ்டம் தான், எவ்வளோ வேணால் நம்ம எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதோட கொடைக்கானலில் ரொம்பவே குளிராக தான் இருக்கும். நீங்கள் குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வேணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 1 ஹவர் இல்லை 1/2 ஹவர் அந்த மாதிரி உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மார்னிங் டைம்லேயும் ஈவினிங் டைம்லேயும் உங்களுக்கு ஹீட்டர் ஆன் பண்ணி விடுவாங்க. எல்லா ரூமுக்குமே ஒரே சென்ட்ரலைஸ்டு ஹீட்டராக தான் இருக்கும். அங்கேருந்து உங்களுக்கு சுடு தண்ணி வரும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம தங்கியிருந்த ரூம் பார்த்தீங்கன்னா 2 ரூமாக தங்கிட்டோம். நாங்கள் போனது வந்து 8 பெரியவங்க, அதாவது ஒரு 4 ஃபேமிலியாக போயிருந்தோம். ஒரு ஃபேமிலிக்கு வந்து தனி ரூமாக ஒன்று தங்கிட்டோம். மீதி 3 ஃபேமிலி ஒரே ரூமில் தங்கிட்டாங்க. நம்ம தங்கின அந்த ஒரு சிங்கிள் ஃபேமிலி ரூம் அவரது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு க்ளீனாக பெட்ஷீட்டு தலைகாணி எல்லாமே போட்டிருப்பாங்க. அது எல்லாமே க்ளீனாக தான் இருந்தது. ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய அந்த நார்மல் ரூம் மாதிரி ஒரு லுக்கில் இருக்காது. அதாவது நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய அந்த மாடர்ன் ரூம் மாதிரி இருக்காது.
இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் நைட்டு தூங்குறதுக்காக மட்டும்தான் இந்த ரூமை யூஸ் பண்ண போகிறீங்க, மற்ற நேரங்களில் நீங்கள் வெளியே சுற்றி பார்க்க தான் போக போகிறீங்க அப்படின் பொழுது இந்த ரூம் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். தரையில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க, ஒரு ஷீட் போட்டிருப்பாங்க. அப்போது டைல்ஸ் இருக்கும்போது இன்னுமே குளிர் வந்து உங்களுக்கு பாதத்தில் அதிகமாக தெரியும். இந்த ஷீட்டு அப்படின்றதால உங்களுக்கு குளிர் அந்தளவுக்கு தெரியாது. அதே மாதிரி பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் இருக்குது, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரையில் டைல்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. ஒருவேளை வயசானவங்க யாராவது வராங்க அப்படின்னா ரொம்ப குளிராகவும் இருக்கும், வழுக்கி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதனால் இவங்க சைடு வாலில் மட்டும் டைல்ஸ் போட்டுட்டு தரையில் வந்து சிமெண்ட் தரை தான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூமில் அந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு சிமெண்ட் இதிலே கடப்பாக்கல் இல்லை, ஒரு செல்ஃப் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. மற்ற இடங்களில் நம்ம பார்க்குறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் இன்னும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் போர்டு அப்படின்றது ப்ளக் பாயிண்ட் அப்படின்றது ஏதாவது ஒரு இடத்துலையோ ரெண்டு இடத்துல அந்த மாதிரி தான் இருக்கும் மற்ற இடங்களில். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட சுவிட்ச் பாயிண்ட்டு நிறைய இடங்களில் வச்சுருக்கிறாங்க, அதை நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, அந்த மூணு டபுள் பெட் இருக்கக்கூடிய அந்த பெரிய ரூமு, பெரிய ஃபேமிலி ரூமு. நீங்கள் ஒரு ஆறு பேர் இல்லை ஏழு பேராக போகிறீங்க அப்படின்னா இந்த ரூமில் தாராளமாக தங்கலாம். இந்த ரூம்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு டபுள் சைஸ் பெட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் உங்களுக்கு சோஃபா செட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயுமே உங்களுக்கு நிறைய ஃப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்கும், பாத்ரூம் ஆனால் ஒன்று தான் இருக்கும். இந்த ரூமுக்கு வந்து சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000 அந்த மாதிரி தான் ஆகும். அதே மாதிரி அந்த சிங்கிள் ஃபேமிலி தங்கக்கூடிய அந்த இது சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 1000 ரூபீஸ் ஆகும். இது வந்து எக்ஸ்ட்ரா டேக்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஆன்லைனில் புக் பண்ணோம், அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாகி வரும். இப்போ இது ரெண்டும் 4000 அப்படின்னா நம்ம 800 ரூபா வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டியது இருந்தது. இதுவே நீங்கள் டைரெக்டாக போயிட்டு புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 800 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து வராது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிருக்கும்போது நம்ம கூட 4 குழந்தைகள் வேறு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு டீலாம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு நம்ம பால் கேட்டோம், அதையும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி டேரெக்டாக போய் பார்க்கும்போது சில காம்ப்ளிமெண்ட்டு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் கூட அவங்க பண்ணிக்கிறாங்க, உங்களை இதுக்கு ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இந்த இடம் வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 2 நாள் போகிறோம், இல்லை 1 நைட் தங்குறோம், 2 நைட் தங்குறோம், அதுக்கு வந்து ஒரு அமைதியான இடம் வேணும், பட்ஜெட்லையும் இருக்கணும். அதோட ரெண்டு பேருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. ஃபேமிலியாக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 பெட் இருக்கக்கூடிய ஒரு ரூம் கிடைக்குது கம்மியான சார்ஜில், அதுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துங்க. நன்றி.